என்ன சமையலோ, என்ன சமையலோ. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்பைசி மசாலா பீச் சுண்டல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் முக்கியமானது பட்டாணி, பச்சைப்பட்டாணி இல்லை வெள்ளைப்பட்டாணி. உங்களுக்கு தேவையான உருக்கப்படுத்திக்கோங்க, அதை ஊற வச்சுக்கோங்க ஒரு 3 மணி நேரம். அது வேக வைக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் வேணும், சால்ட்டு 2 டீஸ்பூன், கிராம்பு 3 நம்பர் எடுத்திருக்கேன், அன்னாச்சி 1, இது பட்டை 1 சின்ன துண்டு 1 இன்ச் எடுத்துக்கோங்க, சோம்பு 1 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், சட்னி கடலை பொரிகடலை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மாங்காய் 2 துண்டு, உங்கள் தேவைக்கேற்ப கேரட் 1 எடுத்திருக்கேன், அரை தக்காளி எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், இஞ்சி 1 சின்ன துண்டு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 5 நம்பர்ஸ், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க 1 கொத்து, இது கூட போடுறதுக்கு தேங்காய் மாங்காய் அளவுக்கே தேங்காய் எடுத்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணியை 1 சின்ன குக்கரில் போட்டுக்கோங்க, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, அது முதல்ல வேக வைக்கணும். நம்ம பட்டாணி போட்டு 1 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு அது கூடவே சால்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த உப்பு வந்து சேரும் பட்டாணியோட, அதனால் சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயம் சின்ன குக்கரை மூடி வச்சு 2 சவுண்டு வர்ற வரைக்கும் அதை வேக விடுங்க. பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காய் எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். மாங்காய், தேங்காய், தக்காளி, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நமக்கு தேவையான அளவு, அது வந்து தனியாக தெரியாத அளவுக்கு சுண்டலில் போட்டால் தனியாக தெரியக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் கலந்து வர்ற அளவுக்கு ரொம்ப போட்டு ரொம்ப சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க, நறுக்கி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது தாளிக்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது தனியாக தெரியாமல் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ குக்கரில் 2 சவுண்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, பட்டாணி வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்செல்லாம் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கு இது ஆறுறதுக்குள்ளே நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்து வைக்கிறது கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு அதை பவுடர் பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் ஒரு வடச்சட்டியில் எடுத்துட்டு அதில் கிராம்பு, பட்டை, அந்த அன்னாசிப்பூ, காஞ்ச மிளகாய், சோம்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பொடிக்கடலை எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக, என்னெல்லாம் போடக்கூடாது, ட்ரையாக கொஞ்சம் லைட்டாக சூடுற அளவுக்கு அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து அதை பவுடர் பண்ணிக்கணும், பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம சுண்டலில் சேர்க்கும் போது அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அந்த பீச்சில் கொடுப்பாங்க இல்லையா, இந்த சுண்டலில் ஒரு ஏதோ மசாலா சேர்ந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த மசாலா கலக்கிறது வந்து இதுதான் நல்லா எடுத்து கொடுக்கும். வேறு எதுவுமே போட தேவையில்ல, கரம் மசாலாலாம் இது மட்டும் அரைச்சி போட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே சுண்டல்னால் வீட்டில் சும்மா வெங்காயம் இல்லை தேங்காய் போட்டு தாளிச்சிடுவோம், அதை பசங்க விரும்ப மாட்டாங்க. பீச்சுக்கு போனால் அனையே அதே சுண்டல் எல்லாருக்கும் பிடிக்கும், பீச்சுக்கு போனால் எல்லாம் சுண்டல் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதை வந்து நம்ம வீட்லேயே செய்யணும்னா இந்த பவுடர் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. தேங்காய் மாங்காய் எல்லாம் போட்டால் கூட கடைசி இந்த பவுடரை போட்டு நீங்கள் அதை ஒரு பரட்டு பரட்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதோட சுவையே தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதை நல்லா சூடேறிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஜாரில் எடுத்துக்கலாம், மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம், எடுத்து அதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிடுங்க, குறகுறப்பாலாம் இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பில் வச்சுட்டு 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1 டீஸ்பூன் எண்ணெய் போதும், எண்ணெய் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது பொறியட்டும். பொறிஞ்ச உடனேமே அதில் முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வெந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க,
ஒரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் அந்த எடுத்து வச்சுருக்க சால்ட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்துலலாம் உப்பு சேரணும், அதுக்காக காயிலெலாம் உப்பு சேர்கிறதுக்காக கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த சால்ட்டு இதில் போடுறேன். இதை போட்டு இந்த வேகத்துக்குள்ள இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகணும், அந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அதுக்காக தான் ஒன்றா சேர்க்குறேன். இந்த கேரட் கொஞ்சம் வதங்கணும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் எல்லாம் சிலது வேகாமல் இருக்கும், சிலது பச்சையாக இருக்கும், தக்காளி ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் என்னதுன்னா ஒன்று ஒன்றா போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் கேரட்டு. இப்படி ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது அது எல்லாமே வந்து ஒரு பாதி வேகாடமாக வெந்திருக்கும். முழுசாக வேகாவும் விடாமல் பச்சையாக ரம்மையும் இல்லாமல் ஒரு பாதி வெந்த மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒன் பை ஒன்றா சேர்க்கறது. இப்போ இந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கிளறிட்டுனா அதை போட்டுக்கிற உப்பும் இதில் ஒன்று போல் பிடிச்சிக்கும். உங்களுக்கு கல் உப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபைன் சால்ட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது அவங்கவுங்க அளவு பொறுத்து விருப்பத்தை பொறுத்து தான் மாறும். மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கடைசியாக தக்காளி சேருங்க. ஏன்னா தக்காளி வந்து குழையக்கூடாது, ஆனால் அது தெரியணும். அதுக்காக தான் அந்த உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். சீட்ஸு அந்த லிக்யூட் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வெறுமே அந்த ஃப்ளஷும் அதை மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டொமேட்டோ வந்து எப்பயுமே வந்து குழஞ்சி போயிட்டேன்னா அது ஒரு மாதிரி குழ குழன் ஆயிரும். அதனால் இப்போ நம்ம ட்ரையாக தான் சாப்பிட்றோம், அதனால் கடைசியாக தான் அந்த தக்காளி சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துருங்க. பட்டாணி ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதுக்கு தனியாகலாம் போட தேவையில்ல. அளவாக முதல்ல போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா ஒன்றா சேர்ந்து பிரட்டி அந்த வாசனை எல்லாத்துலேயும் சேர இறங்கணும். அது சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். நைஸாக பவுடர் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கணும். இந்த பவுடரையும் அதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் பவுடர் சேர்க்கும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பீச்சில் நம்ம பீச்சில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வாசனை ரொம்ப நல்லா, ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணுங்க, நல்லா எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி பரட்டி விட்டுருங்க. ரொம்ப எண்ணெயும் ஊற்ற வேண்டாம். ஆயில் ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி சில இருக்கு, ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாகவே ஆயில் போடுங்க. இது எல்லாமே சும்மா அந்த இதுக்காக தான், வாசனைக்காக தான் அது சேர்க்குறோம். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டு அப்படியே வைக்க வேண்டிதான். இப்போ சூப்பரான ஒரு பீச் சுண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கட்டாயம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.